ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது அடுத்து ஆப்கானிஸ்தான் அணியோட டெஸ்ட் மேட்ச் விளையாட இருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணியில் யார் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் விராட் கோலியோட நேம் இல்லை, ஏன்னா இவங்க கவுண்டி கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறதுனால இந்த மேட்ச்சில் விளையாட முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ரகானேவை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு, ஏன்னா ஒன்டே மேட்ச்சில் இந்திய அணியோட துணை கேப்டன் தான் ரோஹித் சர்மா. இந்திய அணியில் விராட் கோலி இல்லாதப்ப இந்திய அணியை ரோஹித் சர்மா தான் வழிநடத்துவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட கேப்டனாக ரகானேவை நியமிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்லேருந்தே ரோஹித் சர்மாவை விளக்கியிருக்காங்க. இந்திய அணியோட முக்கியமான வீரர் ரோஹித் சர்மாவை இந்த மேட்ச்லேருந்து நீக்கினதுக்கான காரணத்தை இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை தேர்வாளர் எம்எஸ்கே பிரசாத் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஸ்ட் போட்டியில் ரஹானே வந்து ரோஹித் சர்மாவோட ரொம்ப சிறப்பாக விளையாடுறாங்க, அதனால தான் அவங்கள இந்திய அணியோட கேப்டனாக நியமிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மேட்ச்சில் கருண் நாயர் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்டத்தோட திறமையை பார்த்து தான் இந்திய அணியில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் அவங்கள இந்திய அணியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.